மேட்டூர் அணையில் நீர் திறப்பு 35,000 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது. மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு வினாடிக்கு 26,000 கனஅடியிலிருந்து 35,000 கனஅடியாக அதிகரிக்க செய்யப்பட்டிருக்கிறது. மேட்டூர் அணையில் நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 35,000 கனஅடியாக மேட்டூர் அணையில் நீர் திறப்பு உள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் மீண்டும் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் தற்போது 35,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. 16 கன் மதகு வழியாக 13,500 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 30,000 கனஅடியிலிருந்து 45,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை வினாடிக்கு 30,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 45,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் மீண்டும் முழு கொள்ளளவை எட்டி இருக்கும் நிலையில் நீர் திறப்பானது 35,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 16 கன் மதகு வழியாகவும் நீர்மின் நிலையம் வழியாகவும் தற்போது நீர் வெளியேற்றம் நடைபெறுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 30,000 கனஅடியிலிருந்து 45,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜீனித்குமார். ஜீனித்குமார், விவரங்களை பதிவு செய்ய. வணக்கம். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அதே போல் மேட்டூர் அணை நடப்பாண்டில் இன்று காலை இரண்டாவது முறையாக அதன் முழு கொள்ளளவான 120 அடி எட்டியுள்ள நிலையில், கடந்த மாதம் ஜூலை 30 மேட்டூர் அணை நிரம்பி வெளிந்த நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீரானது திறக்கப்பட்டு வந்தது. அதே போல் மேட்டூர் அணை கடந்த ஆகஸ்ட் 7 மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து சரிந்த நிலையில் மேட்டூர் அணையான உபரி நீர் போக்கியான 16 கன் மதகுகள் மூடப்பட்டன. மீண்டும் இன்று காலை மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடி எட்டியுள்ள நிலையில் மீண்டும் மேட்டூர் அணை உபரி நீர் போக்கியான 16 கன் மதகுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக இன்று காலை 4,500 கனஅடி வீதம் திறக்கப்பட்டு வந்த தண்ணீரானது தற்பொழுது இன்று மாலை 6 நிலவரப்படி 14,500 கனஅடியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதே போல் அணை மின் நிலையம் வழியாக 21,500 கனஅடி வீதமும், கிழக்கு மேற்கு கால்வாய் வழியாக 500 கனஅடி வீதமும், மொத்தமாக 36,000 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதே போல் மீண்டும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இதே போல் மேட்டூர் அணை சுற்றியுள்ள பகுதிகளில், குறிப்பாக தங்கமாபுரி பட்டினம், வஉசி நகர் போன்ற பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு வருகிறது. மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஒளிபெருக்கிகள் மூலம் மக்களை பாதுகாப்பாக இருக்கும் வகையிலும், முகாம்களுக்கு செல்லும் வகையிலும் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. அதேபோல் மேட்டூரணையின் நீர் மட்டம் தற்பொழுது நிலவரப்படி 120 அடியாகவும், மேட்டூரணை நீர் இருப்பு 93.47 TMC உள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஜீனித்குமார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.